உடனுக்குடன் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மீன் சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, எதற்காக இந்த சோதனை நடத்தப்படுகிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. ஸ்ரீவர், திண்டுக்கல்லை அடுத்த சின்னாலப்பட்டி பகுதியிலையும் செயல்படக்கூடிய மீன் மார்க்கெட்டுகளில் கெட்டுப்போன மற்றும் அழுகிய காலாவதியான மீன்களை வந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதா தகவல் வந்ததன் அடிப்படையில் இந்த இரு பகுதிகளையும் தற்போது மீன்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாங்க. அந்த சோதனை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த சோதனையின் போது திண்டுக்கல் பகுதியில் உள்ள சோலைகால் சாலையில் செயல்படக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான மீன் மார்க்கெட்டில் 17 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளுக்கு வந்து கேரளா, ஆந்திரா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் 50 டன் அளவில் மீன்கள் வருகை தரும். இங்கு அதிகாரிக்கு ஆய்வு செய்ய இந்த அதிகாரிகள் இங்கு ஆய்வுக்கு வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒரு ரசாயனத்தை மீன்களுடைய உடல்ல தெளித்து ஊற்றி சோதனை நடத்தினாங்க. அப்ப அந்த மீனினுடைய உடல் ரோஸ் நிறத்துல மாறியது. தொடர்ந்து இது போல ஒவ்வொரு கடைகளிலையும் அவர்கள் ஊற்றிய அனைத்து பகுதிகளிலையுமே மீன்கள் ரோஸ் நிறத்துல மாறவும் ஒவ்வொரு கடைகள்ல இருந்தும் ஏராளமான மீன்களை இது காலாவதியான மீன்கள், தரமற்ற மீன்கள் அப்படின்னு சொல்லி அள்ள தொடங்கினாங்க. இதனால சந்தேகமடைந்த அந்த மீன் மார்க்கெட் வியாபாரிகள் உயிருள்ள மீனை எடுத்து கொண்டு போய் இந்த மீனின் மீது அந்த ரசாயனத்தை ஊட்டுங்க, இப்போது உண்மை தெரியணும், எல்லா மீன்களிலும் ரோஸ் நிறத்துல மாறுறது ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லவும் வேறு வழி இல்லாம அதிகாரிகள் உயிருள்ள மீனின் மீதும் அந்த ரசாயனத்தை ஊட்டுனாங்க. அப்ப அந்த மீனும் ரோஸ் நிறத்தில் மாறியதால் அதிர்ச்சி அடைந்து வாக்குவாதத்துல திண்டுக்கல் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் அதிகாரிகளுடன் ஆய்வுக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் உச்சகட்ட கோபமடைந்த மீன் வியாபாரிகள் அந்த ரசாயனத்தை வாங்கி தங்களுடைய கைகளில் தெளித்தாங்க. அந்த கையை, அந்த ரசாயனம் தெளிக்கப்பட்ட அந்த தோல் சுற்றுப்புற பகுதியும் மனிதருடைய உயிருள்ள மனிதனுடைய கையில் தெளிக்கப்பட்டதும் அந்த இடமும் ரோஸ் நிறத்தில் மாறின உடனே மிக கடுமையான உச்சகட்ட கோபமடைந்த மீன் வியாபாரிகள் அனைத்து அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உயிரற்ற மீன்கள் மீது ஊத்தினாத்தான் ரோஸ் நிறத்துல மாறும்னு சொன்னீங்க, உயிருள்ள மீன்களிலும் ஏன் உயிரோட இருக்கக்கூடிய மனிதனுடைய எங்க உடம்புல போட்ட போதும் நிறம் மாறி இருக்கு, உடனடியாக இந்த சோதனையை நீங்க நிறுத்திட்டு வெளியேறுங்க அப்படின்னு கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டு தரமாரியா கேள்வி எழுப்பினாங்க. விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.